ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஸ்மிக் வேவ்ஸ், தட் இஸ் எர்த்குவேக் காரணமான சீஸ்மிக் வேவ்ஸை பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ எதனால் வந்து ஏர்த் வந்து ஷேக் ஆகுது? ஃபஸ்ட்டு இந்த மேலே இந்த கிரஸ்டல் பிளேன் நம்ம இருக்கோம் இல்லையா, அது ஏன் ஷேக் ஆகுது அப்படிங்கிறது ரீசன் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ வை டஸ் த ஏர்த் ஷேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது நீங்கள் இந்த மவுண்டன் ரீஜனை பார்க்கும்போது இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் மாதிரி தெரியுது, கரெக்டாக? ஸோ இதையும் இந்த ரீஜன் கொஞ்சம் மேலே இருக்குது, இந்த ரீஜன் கீழே இருக்குது. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் டிப்ரெஷன் மாதிரி, இல்லை கீழே டிப்ரெஷன் மாதிரியோ, இல்லை இங்கே வந்து ஏற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃபால்ட் ஸ்க்ராப்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதனால் காஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர்த்தோட டெக்டானிக் பிளேட்ஸ்னு ஆல்ரெடி சொன்னேன், நம்ம க்ரஸ்ட் இருக்குது இல்லையா, க்ரஸ்ட்டு கீழே வந்து க்ரஸ்ட்டு மேண்டலுன்னு இருக்கும். அதில் மேண்டலில் வந்து எஸ்த்ரோஸ்பியர் அப்படிங்கிற ஒரு ரீஜன் இருக்குது. அந்த ரீஜன் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிறனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அங்கே ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த ரீஜன். ஸோ மேலே இருக்கிற டெக்டானிக், நம்ம ஏர்த்தோட க்ரஸ்ட்டு வந்து டெக்டானிக் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மேக்கப் ஆகிருக்கு. ஸோ அதுவும் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி ஒன்று மேலே ஒன்று இடிக்க, அந்த சைடு போக இந்த சைடு போக என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃபால்ட்ஸ் வந்து காஸ் ஆகும், சரிங்களா? ஸோ இப்படி இங்கே டயக்ராம் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஃபால்ட்டில் இருக்கிறது வந்து ஒன்று கீழே வரும், இல்லை இது மேலே போகும் நல்லா. ஸோ இந்த மாதிரி வந்து போகும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, எர்த்குவேக் வந்து ஆகும். ஸோ எர்த்குவேக் வந்து எதனால் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, ஃபால்ட்டுனால தான் மெயின் ரீசன். இந்த ஃபால்ட்டு வந்து மேலேயும் கீழேயும் ஃப்ரிக்ஷனால் மூவ் ஆகிட்டு இருக்கிறனால அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகும். ஸோ ஒரு நீங்கள் எது பண்ணாலும் ஆப்வியஸாக எனர்ஜி க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஃபால்ட் வந்து இது மேலேயும் இந்த கிரஸ்டல் பிளேன் கீழே போகும்போதும் வந்து நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ அப்படி எனர்ஜி ரிலீஸ் ஆகிறது தான் வந்து எர்த்தில் வந்து கிரஸ்டல் பிளேனில் மேலே இருக்கிற சர்ஃபேஸில் இடித்து எர்த்குவேக் காஸ் ஆகுது. ஸோ அது எப்படி உள்ளுக்குள்ளேருந்து வருது, பாடியிலேருந்து எப்படி வருது, எர்த்தோட இன்டீரியர்லேருந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஹைப்போ சென்டர் அப்படிங்கிற இடம் தான் வந்து ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆர் ஃபோக்கஸ், சரிங்களா? ஸோ அந்த இடத்துல தான் வந்து சீஸ்மிக் வேவ்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்குது. ஸோ வேவ்ஸ் வந்து உருவாகி அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் ஆகி வந்து வந்து ஒரு பக்கத்துக்கு போய் ஸ்டாப் ஆயிரும், இல்லை வந்து மேலே சர்ஃபேஸ் வரைக்கும் ரீச் ஆகும், சரிங்களா? ஸோ எது வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட ஏர்த் சர்ஃபேஸை தொடுதோ அதுதான் எப்பி சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பி சென்டருங்கிறது இந்த ரீஜன், எது போய் சீக்கிரமாக வந்து ஃபஸ்ட்டு ஏர்த்தோட சர்ஃபேஸை வந்து தொடுதோம், சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன், இது நம்ம டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் த எர்த் நம்ம பார்த்தோம், க்ரஸ்ட், மேண்டல், கோர். அண்ட் இந்த லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது டாப் 200 கிலோமீட்டர்ஸ் இருக்கிறது தான் வந்து க்ரஸ்ட்டும் அப்பர் மேண்டலில் இருக்கிற ரீஜன் தான் லித்தோஸ்பியர், சரிங்களா? ஸோ இந்த லித்தோஸ்பியரில் தான் மோஸ்ட்டாக வந்து இந்த எர்த்குவேக் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும். அண்ட் இந்த எர்த்குவேக்கை எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஸ்மோகிராஃப் அப்படிங்கிற ஒரு கிராஃப் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இங்கே தெரியுதா உங்களுக்கு, லைக் லைன்ஸ் எல்லாம் வந்து நார்மலாக இருக்குது, திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்கே லைன்ஸ் வந்து டிஸ்டர்ப்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் சீஸ்மோகிராஃப் வந்து ரெக்கார்ட் பண்ணும். அண்ட் சீஸ்மோகிராஃபில் இப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது இதை வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பி வேவ்ஸ், எஸ் வேவ்ஸ், சர்ஃபேஸ் வேவ்ஸ். ஸோ இந்த மாதிரி வேவ்ஸ் இருந்ததுன்னா அது பி வேவ்ஸ், இந்த மாதிரி இருந்ததுன்னா எஸ் வேவ்ஸ், இந்த மாதிரி இருந்ததுன்னா சர்ஃபேஸ் வேவ்ஸ். ஸோ பி வேவ்ஸ் ஆர் ப்ரைமரி வேவ்ஸ் ஆர் ப்ரெஷர் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எஸ் வேவ்ஸ் வந்து சர்ஃபேஸ் எஸ் வேவ்ஸ் வந்து செகண்டரி வேவ்ஸ் ஆர் ஷியர் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பி வேவ்ஸும் எஸ் வேவ்ஸும் சேர்த்துனீங்கன்னா பாடி வேவ்ஸ். அண்ட் சர்ஃபேஸ் வேவ்ஸ் வந்து நீங்கள் எர்த்குவேக் வேவ்ஸை ரெண்டாக பிரிக்கலாம், ஒன்று வந்து பாடி வேவ்ஸ், இன்னொன்று வந்து சர்ஃபேஸ் வேவ்ஸ். பாடி வேவ்ஸ் வந்து பி அண்ட் எஸ்ஆ இன்னும் நீங்கள் பிரிக்கலாம், சர்ஃபேஸ் வேவ்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ அரைவல் டைமை பொறுத்து தான் பி வேவ்ஸும் எஸ் வேவ்ஸும் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. சர்ஃபேஸ் வேவ்ஸ்க்கு வந்து அதோட ஆம்ப்ளிடியூடை பொறுத்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா எந்த அளவுக்கு ஹிட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரீச் ஆகிறது வந்து பி ப்ரைமரி வேவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரீச் ஆகிறது தான் வந்து செகண்டரி வேவ்ஸ், சரிங்களா? ஸோ ஆல்ரெடியும் சொன்ன மாதிரி பாடி வேவ்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏர்த்தோட இன்டீரியர்குள்ளே நடக்கிறது. ஸோ இன்டீரியரில் உள்ளுக்குள்ளேயே வந்து இந்த ஹைப்போ சென்டரில் வந்து இந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகி அது ட்ராவல் ஆகி வர்றது தான் வந்து பாடி வேவ்ஸ். எப்போ வந்து அது ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ஹிட் ஆகுதோ அது வந்து சர்ஃபேஸ் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் ஸோ நான் சொன்ன மாதிரி சர்ஃபேஸ் வந்து ஹிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ராக் இங்கே ஹிட் பண்ணும்போது இதோட ஸ்ட்ரக்சரெல்லாம் மாற்றி விட்ரும், இந்த ஃபால்ட் க்ரியேட் பண்ணும், இன்னும் நிறைய ஃபால்ட் க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எர்த்குவேக்ஸ் வந்து பண்ணும், சரிங்களா? ஸோ த வெலாசிட்டி ஆஃப் த சீஸ்மிக் வேவ்ஸ் சேஞ்சஸ் ஆஸ் த ட்ராவல் த்ரூ மெட்டீரியல்ஸ் டிஃப்ரெண்ட் டென்சிட்டிஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, எர்த்தோட டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கும், க்ரஸ்ட், மேண்டல், கோர்னு. கீழே போக 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 மெட்டீரியல்ஸோட டென்சிட்டி அதிகமாகும். ஸோ நைஃப் நம்ம பார்த்தோம் இல்லையா, கீழே வந்து கோரில் இருக்குன்னு. ஸோ இந்த டென்சிட்டியை பார்த்து தான் வந்து இந்த வேவ்ஸ் வந்து ட்ராவல் பண்ணும். ஸோ மெட்டீரியல் எவ்வளோ வந்து அந்த சீஸ்மிக் வேவ்ஸோட வெலாசிட்டி எப்படி இருக்குன்னா, மெட்டீரியலோட டென்சிட்டி, அதோட திக்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பொறுத்து தான் வரும். ஸோ இல்லைனா வந்து ரிஃப்ராக்ட், ரிஃப்ளெக்ட், ரைட் லைட் எப்படி ரிஃப்ராக்ட் ஆகுதோ அதே மாதிரி இந்த வேவ்ஸும் வந்து ரிஃப்ராக்ட் ஆயிரும்.
மெட்டீரியல்ஸோட டென்சிட்டி பொறுத்து, சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, இங்கே ராக்ஸ் இருக்குது அப்படின்னா இதை தாண்டி இங்கே வந்து கொஞ்சம் வெலாசிட்டி ஸ்லோவாகும், அதுக்கப்புறம் வந்து இங்கே எர்த்தோட சர்ஃபேஸை வந்து ஹிட் ஆகும், சரிங்களா? அண்ட் பிவேவ்ஸ் நார்மலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைக் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டாக ட்ராவல் ஆகும் பிவேவ்ஸ். எஸ் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆர் எஸ் வேவ்ஸ் ஆர் ஷியர் வேவ்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் லைக் இந்த மாதிரி கிரியேட் ஆகும், ரோலிங்காக கிரியேட் ஆகும். இது ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த எஸ் வேவ்ஸ் வந்து இட் வில் பி பர்பண்டிகுலர் டு த சீஸ்மிக் வேவ்ஸ். ஸோ எந்த டைரெக்ஷனில் வந்து வேவ் வருதோ அதுலேருந்து பர்பண்டிகுலராக இந்த மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி போய் இப்படி மேலே வருது, இது பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பி வேவ்ஸ்க்கும் எஸ் வேவ்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அண்ட் இன்னும் ஒரு செப்பரேட் வீடியோவில் நான் வந்து ட்ரிக்ஸ் போடுறேன், எப்படி வந்து பி வேவ்ஸ் எஸ் வேவ்ஸ். ஸோ பி வேவ்ஸ் எஸ் வேவ்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாலிடு லிக்விட்குள்ளெல்லாம் வந்து போகும்போது எப்படி வந்து ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது தான். அண்ட் லாஸ்ட்டாக வந்து சர்ஃபேஸ் வேவ்ஸ். சர்ஃபேஸ் வேவ்ஸ் வந்து மேலே சர்ஃபேஸில் ஹிட் ஆனக்கப்புறம், ஸோ இங்கே வந்து ஹிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஹிட் ஆனக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ட்ராவல் ஆகி போகும். ஸோ இதுதான் ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ் வேவ்ஸ். அண்ட் கம்பேரிங் டு த பி வேவ், எஸ் வேவ் அண்ட் சர்ஃபேஸ் வேவ், எது ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் வேவ்ஸ் தான். ஏன்னா சர்ஃபேஸில் வந்து ஹிட் ஆனக்கப்புறம் இந்த மாதிரி ட்ராவல் ஆகும். சர்ஃபேஸ்க்கு அபவில் எப்படி ட்ராவல் ஆகி நிறைய இடத்த ஸ்ட்ரக்சரை வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும், நிறையா வந்து டேமேஜஸ் ஏற்படுத்துறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வேவ்ஸ் தான். ஸோ பி வேவ்ஸ் எஸ் வேவ்ஸ் வந்து சர்ஃபேஸ் வேவ்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அவ்வளோக்கா டேமேஜ் இருக்காது, ஏன்னா இது ரெண்டு பாடி வேவ்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம். ஸோ பாடி வேவ்ஸ் வந்து இன்டீரியர் ஆஃப் எர்த்துக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணும், அங்கே அவ்வளோக்கா ஸ்ட்ரக்சர் இல்லை. அண்ட் அவ்வளோக்கா வந்து என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் லைஃப்ஸ் அங்கே இல்லை, எல்லாமே மேலே தான் நம்ம எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இந்த லித்தோஸ்ஃபியர் அப்படிங்கிற ஒரு ரீஜனுக்கு மேலே கிரஸ்டல் பிளேனுக்கு வந்தக்கப்புறம் தான் வந்து அது டேமேஜ் வந்து காஸ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் எர்த்குவேக் வேவ்ஸ் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரினா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு ஜியாகிரஃபிக்கு தனியாக வேணும் அப்படின்னா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் ஜியாகிரஃபி ஷார்ட் நோட்ஸ்னு இருக்கும், அதில் போய் பாருங்கள். ஸோ இல்லை, இந்த எல்லா விதமான ஷார்ட் நோட்ஸும் ஜியாகிரஃபிக்கு ரிலேட்டடான ஷார்ட் நோட்ஸும் அங்கே இருக்கும், சரிங்களா? அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு நம்ம கோர்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா இது 11th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி NCERT கோர்ஸ். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லா வீடியோஸுமே வந்து லெசன் பை லெசன் லைன் பை லைன் எடுத்து கொடுத்துட்ருக்கேன், டெமோ வீடியோஸ் கீழே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் லெசன் அண்ட் செகண்ட் லெசன் போட்டிருப்பேன். டெமோ வீடியோஸ் கண்டுபிடிக்கல முடியலைன்னா வந்து கீழே வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன், அது மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்ட் அது இல்லாமல் 11th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி புக்கு மட்டும் 5000 காஸ்ட், ஐம் சாரி கேஸ் 500 காஸ்ட் ஆகுது. ஃபுல்லாக ஜியாகிரஃபி ஃபுல் சப்ஜெக்ட்டுமே 6th ஸ்டாண்டர்ட் NCERTலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் NCERT ஆஸ் வெல் ஆஸ் உங்களோட ஜிசி லாங் புக்கு கவர் பண்ணுறதுக்கு 5000 காஸ்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னா மெசேஜ் பண்ணி கேளுங்க. இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லையும் நீங்கள் பே பண்ணிக்கலாம், கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன், நம்ம டெலிகிராம் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் க்வெஸ்சன்ஸ் ஃபார் ப்ராக்டிஸ் அதெல்லாமே அங்கே போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் யா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.